இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்படுமானால் மக்கள் தாங்களே புரட்சியை முன்னெடுப்பார்கள். புரட்சியாளர் லெனின். லெனினிசம் என்பது கம்யூனிசத்தின் ரஷ்ய வடிவம், மாவோயிசம் என்பது கம்யூனிசத்தின் சீன வடிவம். புரட்சியாளர் லெனின் சொன்னது நடக்குது இங்க இங்க அங்க. இது உனக்கு படத்துக்கு டீசர் இருக்குல்ல, அதனால ஃபர்ஸ்ட் லுக்கா, அதே ஒரு இளவு கர்மந்திரம் ஒரு டீசர்ன்னு முன்னோட்டம். நாங்கள் முன்னோட்டம், அந்த முன்னோட்டம் தான் இலங்கையில் நடக்குது. யாருக்கான டீசரு? நமக்கு. மெயின் பிக்சர் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? இங்கே தான் ஆரம்பிக்கும். மெயின் பிக்சர் பல மணி நேரம் ஓடும், ரெண்டு மணி நேரம்லாம் இல்லை, பல வருஷங்கள் கூட ஓடும். நீ பார்த்துக்கிட்டே, நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, இதுவும் நடக்கும். இது சத்தியம், என் தலைவன் மேல சத்தியம். எப்படின்னு கேக்குறியா? பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு. பெட்ரோல் டீசல் விலை என்பது எரிபொருள் விலை ஏற்றம் மட்டும்தானா? அது இல்லாமல் இயக்கம் இல்லை இங்கே. பால், அரிசி, முட்டை, காய்கறி, வெண்ணெய், நெய், இது எல்லாம் ஏத்திக்கிட்டு வர பார உந்துகள் எரிபொருள் நிரப்பணும். கர்நாடகாவில் 5 ரூபா குறைவு, இங்க கூட. இந்த பார உந்துகள், அதாவது லாரி போன்ற பெரும் மூடு உந்துகள், இந்த எல்லா பாதுகள் இங்க இருந்து எடுத்துட்டு வரணும். வழியில சுங்கச்சாவடி சாவடின்னு பல சாவடி இருக்கு, அந்த சாவடி சாகடிக்கும், அவன் கொஞ்சம் காசை பறிப்பான். அந்த காசு, லாரி வாடகை, இந்த எரிபொருள் செலவு எல்லாம் உள்ள இருக்கிற தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், முருங்கைக்காய், கீரை, அரிசி, பருப்பு, வெண்ணெய், நெய் எல்லாத்துலையும் ஏறும். இறங்கும் போது, ஏத்தும் போது விலை 10 ரூபா, இறங்கும் போது 25 ரூபா. அத்தியாவசிய பொருளின் விலையை குறைக்க முடியாது. 2 ஆப்பிள் இலங்கையில 400 ரூபாய்க்கு விற்கிதுன்னு நீ செய்தியாக பார்க்கிறாய், நாளை உன் தேசத்தில் 1000 ரூபாய்க்கு கூட விற்கிற வாய்ப்பு வரும். இப்ப நூல் விலையேற்றத்தில் திருப்பூர்புறம் போராட்டம் நடக்குதா? நடக்குது. எல்லா தொழிற்சாலையும் மூடுறான், ஒரு நாளைக்கு 350 கோடி இழப்புங்கிறான். இங்க நம்ம ஐயா சொத்து வரியை ஏத்திட்டார். சொத்து வரிய, சொத்து வரி ஏத்தினா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 80 விழுக்காடு மக்கள் வாடகை வீட்டில் வாங்க. இந்த 80 விழுக்காட்டு மக்கள் வாடகை வீட்டில் ஒரு மாத வாடகை 7000. சொத்து வரி கூடிட்டதால் இப்ப வீட்டு உரிமையாளன் வரியை கட்டுறதுக்கு வாடகை தான் கொடுக்குவான். இப்ப 7000 14000 ஆகும். அரசுக்கு வரி பெருக்கம் இருக்கு, குடியானவனுக்கு வருவாய் பெருக்கம் இருக்கா? நோ, நகிகை. இந்த விலைவாசி, இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், இந்த மாதிரி விலையேற்றங்களால் 7000 ரூபாய் வைத்து ஒரு மாதத்தை குடும்பம் நடத்திய நம்ம அம்மா அக்கா தங்கச்சி அன்னைக்கு 14000 ரூபாய் இருந்தால்தான் குடும்பம் நடத்த முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதை தான் கோத்தபாயம் ராஜபக்சி திரும்ப திரும்ப சொல்றான். இந்திய மக்களை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம், இதைவிட பொருளாதார பின்னடைவும் விலையேற்றமும் இருக்கு, ஆனால் பிரதமர் மீது நம்பிக்கை வைத்து அவர் காத்திருக்க. நம்பிக்கை வைத்து இல்ல, பயந்துட்டு கிடக்குற. அது நாலு இப்படி சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னு தான் நீ நினைச்சிட்டு அது நடந்துச்சு. காத்த விற்பாண்டான விற்கிறான், எல்லாத்தையும் வித்துருவாங்கடா இந்தியா இப்போது விற்பனைக்குன்னு நம்பல. அவர் சொல்றாரு, பிரகாஷ்ராஜ் என் சகோதரர், மோடி டீ வித்தாருங்கிறத நம்புற இந்த மக்கள் நாட்டை விற்கிறாருங்கிறத நம்ப மறுக்குதுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அழகா சொல்லு அம்மா அருந்ததிராய், 2 பேரும் நாட்டை விற்கிறாங்க, 2 பேரும் வாங்குறாங்க, 4 பேருமே குஜராத்திகள் தான். யாரு? ஐயா மோடியும் அமித்ஷாயாவும் விற்கிறாங்க, அதானி ஐயாவும் அம்பானி ஐயாவும் வாங்குறாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இல்ல இருந்து உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் பேரின மக்கள் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் வந்து தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கறதுல ஐயா காப்பாடன் காப்பா அரவணன் எழுதுனது ஒரு தமிழனுக்கான ஒரு வேத வாக்கு போலதான், ஒரு சத்திய மொழி போலதான் நம்ம சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, தாழ்வு மனப்பான்மை, நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை. பிறகு
போர்க்குணமின்மை. போர்க்குணமின்மை ஒரு ஒரு தவறே நடக்குதுன்னா இப்போ என்னையே எடுத்துக்கிறீங்களேன், சீமா இதுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்க மாட்டாரா? ஏன் ஓன் குரல் என்ன இது பிரச்சனையா இருக்கா? உனக்கு தொண்டைகிட்ட கட்டிக்கிச்சா, இந்த தொண்டையில் புட்டுறா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? என்னையெல்லாம் ஒருத்தர் ராத்திரியில் ஏதோ சரக்கு போட்டு ஒரு அடிக்கிறான் 12 மணியை போல, இந்த கோபத்தை சுத்தம் பண்ணி சொல்லி ஒரு குரலை கொடுக்க மாட்டியா? அவன் வந்து அவனுக்கு யாரோ ஒருத்தன் வரணும், யாரோ ஒருத்தன் வரணும். அநீதி கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தான் புனித போராளிங்க. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவர்கள் சகித்துக் கொள்கிறார்கள், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவர்கள் அடிமையாகிறார்கள். அப்படி அடிமையான கூட்டம் தான் இது. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனைங்கிற அடுத்த வார்த்தை ஐயா அரவணன். அது எப்படி? சீமானே கர்நாடகாவிலிருந்து வந்திருந்தால், ஆந்திராவிலிருந்து வந்திருந்தால், ஒருவேளை பீகார்லேருந்து வந்திருந்தால், மகாராஷ்டிராலிருந்து வந்திருந்தால், ஆகா என்ன பெரிய தலைவன் இருக்க. ஓமுஞ்சிய கண்ணாடி பார்த்தாலும் ஏமுஞ்சி மாதிரி இருக்கு, ஏமுஞ்சிய கண்ணாடி பார்த்தாலும் ஓமுஞ்சி மாதிரி இருக்குது. தெருவில் வந்த பயலா, நம்ம ஊரில் தெளிவாக சொல்லிட்டான உள்ளூர் மாடு வில போகாதுன்ட்டு, இது 100 கிலோமீட்டர் தாண்டி போய் வேற சந்தையில் விற்றாதான். அது என்ன வேற சந்தையில் விற்றாதான். கேரளாவில் ஒரு பத்திரிகையில் செய்து வருது, என் தம்பி பாக்கி அனுப்பி என்னடா எழுதிருக்கா மலையாளத்தில், அவன் என்ன சொல்லியிருக்கான், மாட்டுக்கறி திங்கிறவன் நான் இழிவான சாதின்னா மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் என் பெரிய இவனாடா அப்படின்னு. அவன் எழுதி ஹெல்த் குவாலிட்டி சேர்ந்து ஒருத்த போட்டு வருதுல எழுதியிருக்கான். அது பரவுது அங்கே. இங்கே நான் பேசி என்னைக்கு பேசினேன்னு தெரியல, எவனும் கண்டுக்கல. அதான் சொல்றானே, மாட்டு கறி திம்பவன் கடைசாதி, மாட்டு பால் குடிப்பவன் இடைசாதி, மாட்டு மூந்திரம் குடிப்பவன் உயர் சாதி. உலகத்திலேயே இந்தியாவில் தான் பால் கொட்டப்படுகிறது, நெய் எரிக்கப்படுகிறது, மூத்திரம் குடிக்கப்படுகிறது. என்ன கோட்பாடு, என்ன சித்தாந்தம், என்ன சித்தாந்தம்! ஆம்பூர்ல பிரியாணி திருவிழாங்க, பிரியாணி திருவிழா, அதுல மாட்டுக்கறி பிரியாணிங்க, மாட்டுக்கறி பிரியாணி, மாட்டுக்கறி பிரியாணி போடுவதற்கு தடை. நான் ஒரு அறிக்கை விட்டேன், தடையா எதுக்கு போடுற நீனு, எதுக்கு போடுற அப்படின்னா, உடனே நிகழ்ச்சியை தள்ளி வைங்க, கலவரம் வந்துருந்தான். என்ன போ போ, நான் போய் போடுறான், நான் சாப்பிட்றேன். அப்போ நான் என்ன சொல்றேன், மாட்டுக்கறியை நாங்க திங்கல விட்டுரும், எங்களுக்கு தடை போடுவது இருக்கட்டும். பெருந்தகைகளே, மாடின் மீது மற்ற பட்டுக்கொண்ட மானுடர்களே, உங்கள் நாட்டு ஒன்றிய அரசின் தலைவர்கிட்ட சொல்லுங்க, பிரதமர்கிட்ட சொல்லுங்க, மாட்டுக்கறி ஏற்றுமதியை நிறுத்துங்க. ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து இந்திய நாடு ஈட்டுகிற அதிக அந்நிய செலாவணி மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான். இந்த மாட்டை தின்னால் அடிக்கிறவன் கொல்றவன்லாம் நீ நல்ல ஆத்தானுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தால் என்ன செய்யணும்னா, மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து வருகிற காசில் நாங்கள் வாழ மாட்டோம் என்று நாட்டை விட்டு வெளியேறுற போடா போராடா. டெல்லியில விவசாய போராடுற மாதிரி மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யாதே போராடுறா, பிரதமர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடுறா. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன், அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே. வெளிநாட்டில் போய் ஒருத்தன் டிவி கேமரா முன்னிறுத்திட்டு மைக்கை நீட்டிட்டான், ஐயோ என்ன பேய் பூதத்தை பார்த்த மாதிரி பேசுறாரு. இதில் என்ன உங்களுக்கு நான் அறிய தருகிற செய்தி என்றால், இவர்கள் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ இஸ்லாமிய நாடு. அதுக்கு பேர் என்னது, ட்ரெடிஷன் மீட். நாலு பேரும் முதலாளிகளில் ஒரே ஒருவர் தான் இஸ்லாமியர், மீதி 3 பேரும் பிராமணர்கள். நம்ப மறுக்கிறியா? ஏண்டா ஊரானுக்கு ஊட்டிட்டு தான் உள்ளவன் சாப்பிட்டு அடிச்சு கொண்டு, என்னடா ஒரு தர்மம், உன்னுடைய நீதி நியாயம்,
நியாயவான்கள் நேர்மையானவர்கள் அதை என்ன செய்யணும்?